ஹலோ ஆல், இன்றைக்கி வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோ போட்டிருந்தோம் லாஸ்ட் வீடியோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மார்க்கில் வரீங்க, உங்கள் கம்யூனிட்டியில் அந்த மார்க்கில் நீங்கள் வரீங்க, ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 10 marks வச்சுக்கோங்க. ஸோ அந்த மார்க்ஸில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா ஒரு ஒரு விஷயமுமே இதில் வந்து இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு பேருமே ஒரு சேம் மார்க்ஸில் இருக்காங்க. இப்போ போன வீடியோவில் நான் அதான் சொல்லியிருந்தேன், ஒரே மார்க்கில் இருக்காங்க, இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ஸ்கோர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க உள்ளே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு சேம் செட் ஆஃப் மார்க்ஸில் நிறைய பேர் வராங்க. ஸோ ஒரே மார்க்கு இல்லைனா வந்து ஒரே ரேஞ்சில் நிறைய பேர் இருக்கும்போது இன்டர்வியூ மார்க் தான் டிசைட் பண்ணும், ஓகேங்களா? போன வருஷம் டிஎன்பிஎஸ்சிஏ இப்படி இல்லை, ஓரளவுக்கு அதிகமாக ஸ்கோர் வச்சுருந்தாங்க நிறைய பேர், கம்மியான ஸ்கோர் வந்து இருந்தாங்க. பட் வந்து இந்த மிட் போர்ஷனில் இருக்கவங்க வந்து அந்தளவுக்கு இல்லை, ஹை ஸ்கோர் வச்சுருந்தாங்க இல்லை லோ ஸ்கோர் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இன்டர்வியூ வந்து அந்தளவுக்கு அஃபெக்ட் பண்ணலை மார்க்ஸில். ஸோ இந்த டைம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து எல்லாரோட வேலையும் வந்து டிசைட் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த வாட்டி இருக்க ஏயில். ஸோ இன்டர்வியூக்கு எப்படி சொல்கிறது, ஒரே நாளில் ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது இன்டர்வியூ. ஸோ அதுக்கு வந்து சம் மந்த்ஸ் எடுக்கணும் நீங்கள் அதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுற. அது வந்து ப்ரிப்பரேஷன்னு நீங்கள் போன ஏஇ ஃபஸ்ட் பேப்பர் இப்போ நீங்கள் கிளியர் பண்ண போகிற எக்ஸாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லலை. கொஞ்சம் ஒரு டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும் சப்ஜெக்ட்ஸில். ஸோ சிவில் சப்ஜெக்ட்ஸ்லேயுமே சரி, ஜென்ரல் திங்ஸ்லேயுமே சரி, நீங்கள் வந்து ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருந்தால் தான் இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ ஓகே, இன்டர்வியூ பற்றின ஒரு ஓவரால் ஐடியா வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து இன்டர்வியூ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அந்த சர்டிஃபிகேட் ப்ராசஸ்க்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இப்போவே செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே உங்கள்கிட்ட ஒரிஜினலாக கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பாருங்கள். ஏன்னா வந்து இப்போது அந்த சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூனால நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் அங்கே வரக்கூடாது. நம்ம அந்த டைமில் ஏதாவது பேனிக் ஆகிட்டோம் அப்படின்னா இன்டர்வியூவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போவே அதை கொஞ்சம் செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒன்று, அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவி முடித்ததுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க, ஓகேங்களா? இன்டர்வியூ வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லாட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்லாட்டில் போட்டிருக்காங்களோ அப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி வரும், ஓகேவா? இன்டர்வியூவில் பேனல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அங்கே ஒருத்தவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட் மெம்பராக இருப்பாங்க, ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஏதாச்சும் ஒரு மெம்பர் வந்து உள்ளே இருப்பாங்க. அடுத்து வந்து 2 பேர் இருப்பாங்க மினிமமாக. அவங்க 2 பேர் வந்து எப்படி அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இருப்பாங்க. இப்போ இந்த வாட்டி வந்து வேகன்சிஸ் வந்து ஹைவேயில் இருக்குது, ஸோ வந்து பிடபிள்யூடியில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த 2 டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு உள்ளே வந்து அந்த டெக்னிக்கல் பர்சன் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ உள்ளே போனோன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளே போனதுலேருந்து நீங்கள் வெளியில் போகிற வரைக்கும் உங்களை வந்து அசஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, உங்கள் ஆட்டிடியூடு என்ன, அப்புறம் உங்கள் பேஷன்ஸ் எப்படி இருக்குது, ஆன்சர் பண்ணுற விதம் எல்லாமே செக் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் அதுக்கு ப்ரிப்பேர்டாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சம் ஆட்டிடியூட் காமிச்சதுனாலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு இஷ்யூ அவங்களுக்கு ஏதோ தப்பாப்பட்டதுனாலையும் வந்து மார்க் கம்மியாக போட வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு 20-30 minutes வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு காஷியஸாக நடந்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போது உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, க்ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவங்க வந்து உட்கார சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்தா போதும். அப்படி இல்லைனா மோஸ்ட்டாக உள்ளே வரவங்க உட்கார சொல்லிடுவாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் உட்காருங்க, ஓகேங்களா? நீங்கள் உள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கணும், ஃபார்மல்ஸில் இருக்கணும். மென்னாக இருக்கீங்க அப்படின்னா ஃபார்மல்ஸில் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஷூலாம் பாலிஷ் பண்ணிவிட்டு ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ரெஸ்டப்டாக இருக்கணும். நீட் அண்ட் ப்ரெசன்டபிளாக வந்து ட்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு கூசுகிற கலர்லலாம் சட்டைக்கிட்ட போட்டு போயிடாதீங்க. அதே மாதிரி விமனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து சாரீ ப்ரிஃபர் பண்ணுங்கள். சாரீ இல்லைன்னா வந்து ஒரு நார்மல் டீசெண்டான ஒரு ட்ரெஸ்ஸு
அங்கே பார்க்குறதுக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும். சாரி தான் போகணும்னு நான் சொல்லலை, உங்களோட இஷ்டம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு ஒரு விஷயமே அவங்க பார்க்க தான் செய்வாங்க, ஓகேங்களா? அவங்கள ஃபுல்லாக அசஸ் பண்ணி தான் மார்க் போடுவாங்க இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து பேசுகிறதுலேருந்து நடந்துக்கிறதுலேருந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே இம்பார்ட்டண்ட், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து உள்ளே போயிட்டு நீங்கள் போய் உட்காறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, செல்ஃப் இன்ட்ரோ கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து உங்களை பற்றி உங்களை சொல்ல சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்லேயே சொல்லலாம், ஓகேங்களா? இங்கிலீஷில் சொல்லும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது. அவங்க தமிழில் பேசுவாங்க, நீங்களும் தமிழ்லேயே சொல்லலாம். உங்களை பற்றி சொல்ல சொல்லுவாங்க. செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்னா நீங்கள் உங்களோட பேர் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேரண்ட்ஸோட பேர், ப்ளஸ் நீங்கள் எங்கே படித்தீங்க, எம்இ படிச்சிருக்கீங்க இல்லைனா வந்து அதுக்கு மேலே ஏதாவது டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா எங்கே படிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் அக்யூர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது அந்த டிஎன்பிஎஸ்சி மெம்பர் அவங்க வந்து எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரலாக அவங்க க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி மெம்பர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3-4 பேர் உள்ளே இருந்தாலும் அவங்க க்வெஸ்சன்ஸ் த்ரோ பண்ணாலும் மார்க் போடுறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இருக்கவங்க தான், ஓகேங்களா? வேறு யாருக்குமே வந்து மார்க் போட அந்த ஒரு இது கிடையாது. ஸோ அவங்களாம் க்வெஸ்சன்ஸ் தான் அவங்கள்ட்ட கேட்பாங்க, அவங்கள அசஸ் பண்ணுவாங்களே தவிர மார்க் வந்து கம்ப்ளீட்டாக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்க மட்டும்தாங்க போடுவாங்க. இப்போ வந்து மார்க் வந்து அவங்க தான் போடுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தான் இது வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி. அவங்க வந்து ஒரு 3 days ஒன்ஸு இல்லை 1 week ஒன்ஸ் வந்து இன்டர்வியூங்கிற மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு அது வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயம். அவங்களுக்கு அது வந்து ரொம்ப புதுசாக தெரியாது, உங்களுக்கு தான் அது ரொம்ப புதுசாக தெரியும். ஸோ அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோ இல்லை இதெல்லாம் கேட்கணும் இதெல்லாம் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிப்பரேஷன்லையுமே வரமாட்டாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து கேஷுவலாக தான் க்வெஸ்சன்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. மெயினாக இன்டர்வியூ ப்ராசஸ்ஸே என்ன தெரியுமாங்க, உங்களுக்கு டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்டஃப் தெரியணும், கொஞ்சம் தெரிஞ்சால் போதும். அது வந்து நீங்கள் ஃபுல்லாக நிறைய தெரிஞ்சிருக்கணும் நிறைய கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் கொஞ்சம் ஒரு டெக்னிக்கல் பர்சனாக இருக்கணும். ரெண்டாவது ஜென்ரிக் திங்ஸ். இப்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறீங்க அப்போனா, இப்போ வந்து தமிழ்நாட்டிலே என்ன நடக்குது, இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, இப்போ ஹைவேயில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, பிடபிள்யூடியில் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு கொஞ்சமாச்சும் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் மெயினாக இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயங்களுக்காக தான் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் அங்கே போய் பேசணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி மெம்பர் வந்து ஜென்ரிக்கான க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து இப்போ வந்து நாட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரி ஒரு ஒரு இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க கேட்பாங்க. டெக்னிக்கல் பர்சன் என்ன கேட்பாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து பிடபிள்யூடிலேருந்து யாரோ வராங்க, ஹைவேஸ்லேருந்து யாரோ வராங்கன்னா, கரண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு க்வெஸ்சனுமே நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கிளியர் கட்டாக அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயோ இல்லை உளறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல், ஒரு கேட்குற ஒரு க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கு தெளிவாக பதில் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு விஷயமே ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட், இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி, இப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி ஏதோ ஒரு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுவீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, நாங்கள் வந்து இவங்க இப்படி அப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவீங்க. அந்த மாதிரிலாம் டிஃபெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ஒன் சைடடாக பேசாமல் நீங்கள் வந்து பொதுவாக பேசணும், ஓகேங்களா? ஏன்னா வந்து அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்டும் பேசக்கூடாது, எதுக்குமே அகெயின்ஸ்டாக பேசக்கூடாதுங்க. நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், நீங்கள் என்ன தனிப்பட்ட முறையில் நினைக்கிறீங்களோ அதை வந்து எதுக்கும் எதிர்த்த மாதிரி சொல்லக்கூடாது. பதில் அவங்க கேட்குற அவங்க த்ரோ பண்ணுற க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் இப்படி தான் வந்து பதில் சொல்லணும், ஓகேங்களா? ஒன் சைடடாக இருக்கக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாகவும் பேசக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தலைவர் பற்றி கேட்குறாங்க, ஆர் ஏதோ வந்து இப்போ ஒரு
க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து யார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க பேர் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து மாண்புமிகு அப்படின்ற மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். டைரெக்டாக வந்து அவங்க பேரை வந்து அப்படியே சொல்லிடக்கூடாது. மாண்புமிகு அப்படின்னு முன்னாடியும் பின்னாடி வந்து ஐயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி அதை வந்து பதிலாக சொல்லணும். ஓகேங்களா? அவங்க அவர் யார் அப்படின்ற யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா அது இங்கே டேரெக்டாக அவர் பேரை சொல்லாமல் முன்னாடி வந்து மாண்புமிகு அந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் அங்கே பேசணும். ஓகேங்களா? அதான் வந்து கரெக்டாக கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? அதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பதில் சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் மெயின் திங் என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி போர்டு மெம்பர் இல்லை டிஎன்பிஎஸ்சி மெம்பர் அப்படின்னா வந்து நார்மலாக வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்வியூ அன்றைக்கி மார்னிங் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு தான் வருவாங்க. ஏன்னா கரண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி கண்டிப்பாக உங்கள்கிட்ட க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இன்டர்வியூ அன்றைக்கி மார்னிங் நியூஸ் பேப்பரை மறக்காமல் படிச்சுட்டு போயிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக கூட படிக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன்ஸ் என்ன, நார்மலாக நீங்கள் போகிறீங்க, ஓகேங்க இன்றைக்கி நியூஸ் பேப்பர் படிச்சிங்களா அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக உங்கள்கிட்ட வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் படித்தேன் அப்படின்னு சொல்கிறத. ஏன்னா எல்லாம் இப்போது நார்மலாக ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும், அதனால தான் எக்ஸாமில் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சன் அவங்க கேட்கும்போது படித்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. படிக்கலைன்னு சொன்னாலே அது வந்து ஒரு தப்பான இம்பேக்டை வந்து அவங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு கூட ஒரு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கும் போது நீங்கள் அங்கே போய் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங் மறக்காமல் வந்து க்வெஸ்சன் பேப்பர் ஐ மீன் நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு போயிடுங்க. சாரி, க்வெஸ்சன் பேப்பர்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து என்ன, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க. இதெல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது அங்கே போயிட்டு. ஸோ அதுக்காக தான் இப்போவே சொல்கிறேன், இது எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயம். அன்றைக்கே போயிட்டு எல்லாம் ஆல் ஆஃப் த சடன் அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் வந்து நினைக்க முடியாது. அது கண்டிப்பாக கொஞ்சம் மந்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், கொஞ்சம் டேஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், பேசி பார்க்கணும், அப்போ தான் வரும். இல்லைனா நம்ம டைரெக்டாக வந்து பேர் சொல்கிறது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இயல்பாக வர ஒரு விஷயம்தான். நம்ம வந்து இயல்பாக பேசும்போது மார்மிகுன்னு பேச மாட்டோம், பட் நாங்கள் அங்கே போய் பேசும்போது அப்படி தான் பேசணும்னு இருக்கப்போ இப்போதுலேருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் வந்து என்னங்க இன்டர்வியூக்கே இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்டர்வியூ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்ங்க. நிறைய பேர் வந்து இன்டர்வியூவில் ஓரளவு ஏதோ ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணியோ இல்லை ஆட்டிடியூட் காமிச்சா மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சோ வேலையெல்லாம் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ வேலை இழந்து இருந்திருக்காங்கங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். அது ஒரு பாயிண்ட்டு மெயினாக. ரெண்டாவது, இந்த எக்ஸாமில் மெயினாக இன்டர்வியூ வந்து பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும், கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆஃப்டர் இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆஃப்டர் இன்டர்வியூ வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகிறதும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதும் வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான். ஸோ இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் அது ஒரு இன்பில்ட் கேரக்டராக வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் மந்த் ட்ரை பண்ணிங்கன்னா அது நீங்கள் அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது வந்து கொஞ்சம் சிம்பிளான விஷயம் தான், பட் கொஞ்சம் ப்ராக்டிஸில் வர வேண்டிய விஷயமுங்கிறதுனால தான் நான் இப்போவே சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்டர்வியூக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆக்ஷன்ஸில் கொண்டு வர விஷயம். மைண்டில் என்ன ஏற்றணும், என்ன படிக்கணும் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து நியூஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி. இப்போ நியூஸ் பார்க்குறதுனா நீங்கள் சும்மா நியூஸ் பேப்பர் எடுத்து என்ன ஹெட்லைன்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல போயிட்டு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா என்ன வேணால் கேட்பாங்க, சென்ட்ரல் இஷ்யூஸும் கேட்பாங்க, ஸ்டேட் இஷ்யூஸும் கேட்பாங்க, என்ன வேணால் கேட்பாங்கங்க. ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 மந்த்ஸாக என்ன நடக்குது, எந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகும். இப்போ நீங்களே ஒரு இன்டர்வியூவராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் இஷ்யூஸ் என்னென்ன கேட்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அது கண்டினியூஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தால் தான் அங்கே போய் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றின நாலேஜ் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பாலிசி நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒரு சம் பேஜஸ் இருக்கும், அது PDF மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில், என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்களா? ஸோ அதனால் இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் பற்றி கேட்கலாம் உங்கள்கிட்ட. ஸோ அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து போர்ட்ஃபோலியோ கேட்பாங்க, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு யார் யார் மினிஸ்டராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்னென்ன படிக்கணும்,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக போடுறேன். இது வந்து ஒரு ஜென்ரிக்கான வீடியோ. ஸோ இன்டர்வியூ எப்படி இருக்கும், நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் 1லேருந்து நம்ம எஸ்எஸ்சி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எஸ்எஸ்சி ஜேஇக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க எஸ்எஸ்சி ஜேஇக்கு அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் டெஸ்ட் பேட்ச் பற்றி சொல்லுங்கள். அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஏஇக்குமே வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ அதை பற்றியுமே வந்து இன் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் நான் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.